ஹாய் வியூஸ், இப்போ நம்ம குயின் மைசா சென்னை பொண்ணோட போரூரில் இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸ் வந்திருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சரவணா ஸ்டோர்ஸில் என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணுறோம். இதுதான் என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம மொத்தம் 9th ஃப்ளோர் இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம உள்ளே போயிட்டு எத்தனை ஃப்ளோர் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். இதில் ஃபுல்லாக சாரீ செக்ஷன் போட்டிருக்காங்க. அதாவது பட்டு சாரியை தவிர்த்து மற்ற சாரீஸு எல்லாமே போட்டிருக்காங்க. காட்டன் சாரீ, பூனம் சாரீ, மவு ஹேண்ட்லூம் சாரீன்ஸ்னு ஒரு சாரீ போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே இதில் வந்து சாரீ செக்ஷன் தான். நம்ம என்னென்ன வெரைட்டிஸ் வேணுமோ எல்லா சாரீஸும் இதில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். லோ ப்ரைஸ்லேருந்து ஹை ரேட் வரைக்கும் இருக்குது. அழகாக பின் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இதில் வந்துட்டு நம்ம வெயிட்டிங் ஹால் வந்து நம்ம சாரீஸ் எடுக்கும்போது வெயிட்டிங் ஹால் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து லைட்டிங்ஸ் வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. செடி அந்த மாதிரி உட்டெல்லாம் பண்ணி ரொம்ப கிராண்டாக வெயிட்டிங் ஹால் பண்ணியிருக்காங்க. நம்ம சாரீஸ் எடுத்துகிட்டு ஸ்டே பண்ணுற இடத்துல சூப்பராக போட்டிருக்காங்க. சாரீ செக்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ரேக்குக்கும் ஒவ்வொரு போர்டு வச்சு அந்த போர்டுக்கு கீழே வந்துட்டு அந்தந்த சாரீஸ் வந்து நல்லா சூப்பராக அடுக்கி வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் உள்ள மாதிரி தான். இதில் வந்துட்டு ஃபேன்சி காட்டன் சாரீ போட்டிருக்காங்க. காட்டன் சாரீலேயே நிறைய வெரைட்டி போட்டிருக்காங்க. இப்போ வந்து மைசா பண்ணவங்க டேடியோடு வந்தாச்சு சாரீ செலக்ட் பண்ணுறதுக்கு. அவங்க வந்து ஃபேன்சி காட்டன் சாரீல இப்போ ஒரு சாரீ செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கா. இதை எடுத்துருவோமா உனக்கு, இது ஓகேவா, சிரிப்பு. ஒவ்வொரு சரியாக தொட்டு தொட்டு பார்த்துட்ருக்கா. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து சிந்தட்டிக் காட்டன் சாரீ. இந்த ரேக்கு ஃபுல்லாகவே சிந்தட்டிக் காட்டன் சாரீ போட்டிருக்காங்க. அடுத்தது பிரிண்டட் காட்டன் சாரீஸ். காலேஜ் கேர்ள்ஸு, அதுக்கப்புறம் நம்ம டீச்சர்ஸ்லாம் வந்து இந்த காட்டன் சாரீ எடுத்தனா ரொம்ப நீட்டாக இருக்கும். அவங்க வந்து இந்த செக்ஷனை வந்து விசிட் பண்ணுங்கள். கிறிஸ்மா காட்டன் சாரீஸ். இப்போ காட்டன் சாரீலே இப்போ வந்து 4 வெரைட்டிஸ் பார்த்தாச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு வெரைட்டிஸில் போட்டிருக்காங்க. எம்ப்ராய்டரோடு சேர்ந்துருக்கு. காலேஜுக்கு போகிறவங்க டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு எல்லாமே வந்து கொடுத்துறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து மவு ஹேண்ட்லிங் சாரீஸ்னு ஒரு புதுசாக ஒரு வெரைட்டி போட்டிருக்காங்க. அதுவே நான் இப்போ தான் பார்க்குறேன். இதில் வந்து ஆரஞ்சு கலரில் லைட் வந்துட்டு சாண்டல் கலர் மாதிரி இருக்குது. அதில் பார்டர் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இதில் வந்துட்டு ஃபுல்லாக சுடி மெட்டீரியல் போட்டிருக்காங்க. அனார்கலி சுடியிலேருந்து நம்ம என்னென்ன வெரைட்டிஸ் வேணுமோ எல்லாமே போட்டிருக்காங்க. சுடி மெட்டீரியல் போட்டிருக்காங்க. இதில் சிந்தட்டிக் மெட்டீரியல் போட்டிருக்காங்க. 250 to 350 வரைக்கும் இருக்குது. அந்தந்த போர்டுக்கு நேராக அந்த ரேக்கில் வந்துட்டு மெட்டீரியல் ஐட்டம் போட்டிருக்காங்க. அதுக்கு பேக் சைட்லேயும் போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்ததோட கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்குது. இதுவுமே ஃபுல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு மெட்டீரியல் ஐட்டம் தான். ஒரு செக்ஷன் மெட்டீரியல், அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்ஸி, அதுக்கப்புறம் அம்பர்லா சுடிதார், ஜீன்ஸு, டாப்ஸு, லெகின்ஸு எல்லாமே போட்டு. ஒயிட்டில் அந்த சுடி ரொம்ப அழகாக இருக்குது. மெட்டீரியல் ஒயிட்டில் வந்துட்டு ஒரு லேடி வந்து அப்படி எம்ப்ராய்டர் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு லேடி இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. ஃபுல்லாகவே லேடிஸ் செக்ஷன், தாவணி ஐட்டம் எல்லாமே இருக்குது. விசிட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம அதே செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கிறோம். மைசா வந்துட்டு மேலே விளையாடிட்டு இருக்கா. இப்போ வந்து நம்ம தேர்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இதில் வந்து குழந்தைங்களுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே போட்டிருக்காங்க. கவுனு, பட்டு பாவாடை, அப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு போடுறது, வெளியில் போட்டு போகிறதுக்கு கிராண்டாக, பர்த்டேக்கு எடுக்கிறது எல்லாமே போட்டிருக்காங்க. அதே மாதிரி பசங்களுக்கும், குட்டி பசங்களுக்கு தேவையான ஷூட்ஸு அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே போட்டிருக்காங்க. தேர்ட் ஃப்ளோரில் வந்து குழந்தைங்க ஐட்டம் எல்லாமே இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு தாவணி மாதிரி இருக்கிறதும் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதில் வந்து பர்த்டே கவுன் ஒன்று
ஒரு டாலுக்கு போட்டு வச்சுருக்காங்க. பிங்க் கலரில் நல்லா அடுக்கடுக்காக சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ப்ரைஸ் வந்து 2,079 ரூபா போட்டிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. மகிஷாக்கு வந்து ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம், அவள் வந்து மிரரை பார்த்துட்டு விளையாடிட்டுருக்கா. மிரர் முன்னால் விளையாட்டு நடந்துகிட்ருக்கு, ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு மிரர் முன்னால் விளையாடிட்டுருக்கா. இப்போ அவருக்கு ஒரு புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 4th floor இருக்கோம், ட்ரெஸ்ஸை மாற்றியாச்சு. இந்த ட்ரெஸ் தான் அவங்க போட்டிருக்காங்க, புது ட்ரெஸ்ஸு. 4th floor இது வந்து சைக்கிள், நம்ம பசங்க பொண்ணுங்க எல்லாருக்குமே உள்ள மாதிரி சைக்கிள் ஓட்டுற மாதிரி சைக்கிள் எல்லாமே இருக்குது. குழந்தைங்க போகிறதுக்குரிய கார் ஐட்டம், பேட்ரி கார், இது எல்லாமே மேலே இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாகவே சைக்கிள். அது வேகமாக போய் அவ்வளோ அவள் ஒரு சைக்கிள் எடுக்க போகிறா. இது எல்லாமே பேட்டரி செக்ஷன் தான், ஃபுல்லாகவே பசங்களுக்குரிய வண்டி எல்லாமே இருக்குது. ஒரு பிங்க், அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஒரு வண்டி செலக்ட் பண்ணியாச்சு. இந்த வண்டி தான் செலக்ட் பண்ணியிருக்கா. வாங்கிடுவோமா, அந்த வண்டி வாங்கிடுவோமா. வண்டியை தொட்டு பார்த்துட்ருக்கா. ஏறி உட்காரு. குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸ் ஐட்டம் எல்லாமே இதில் இருக்கு, நெட்டு, அப்புறம் ஊஞ்சல் ஐட்டம் எல்லாமே இருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம 5th floor இருக்கோம். இதில் வந்து ஃபுல்லாகவே ஜென்ஸுக்குரிய மெட்டீரியல், வாட்சஸ்ஸு, பெல்ட்டு, எல்லா பிராண்டட் ஐட்டம், ஷூஸ் எல்லாமே இதில் இருக்கு. ஜென்ஸ் எல்லாருமே வந்து விசிட் பண்ணுங்க. ஃப்ளோரில் இருக்கும். இதில் வந்து வீட்டுக்கு டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாமே இருக்குது. டெக்கரேஷன் பண்ணுறதுக்குரிய அந்த பூ ஜாடி எல்லாமே வந்துட்டு இதில் போட்டிருக்காங்க. நம்ம வந்து வாசலில் வைக்கிற, என்ட்ரன்ஸில் வைக்கிற மாதிரி உள்ள செடி ஐட்டம் எல்லாமே இதில் இருக்குது. ஃபுல்லாகவே பூ செடி அந்த மாதிரி பிளாஸ்டிக் ஃப்ளவர் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் போட்டிருக்காங்க. அதுலேயும் அதுவும் அந்த செக்ஷனும் இருக்குது. அதுலேயே லேடிஸ்க்குரிய ஹேண்ட்பேக்ஸு, பர்ஸு, அந்த செக்ஷனும் தனியாக போட்டிருக்காங்க. இதில் வந்து டாய்ஸ் ஐட்டம் போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாகவே டாய்ஸு. அப்புறம் வந்து பூஜையில் வைக்கிற மாதிரியான இந்த பொம்மைங்க அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இந்த செக்ஷனில் இருக்குது. கிஃப்ட்டும் பண்ணலாம் நம்ம. இங்கே வந்து விசிட் பண்ணிங்கன்னா கிஃப்ட் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. இது கீழே உள்ளது பார்த்திங்கன்னா வந்து நம்ம இப்போ கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்குரிய கூடை மாதிரி உள்ளதெல்லாம் இருக்குது. இது வந்து ராதே கிருஷ்ணா பொம்மை, பிள்ளையர் சில ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல் சூப்பராக இருக்குது. இது நல்லா, இது வந்துட்டு நம்மளுக்கு வந்து உட்டில் பண்ணியிருக்காங்க. உட்டில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. நம்ம கிஃப்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும், வாங்கி கிஃப்ட் பண்ணலாம். இப்போ புதுசாக வீடு பால் கேட்குறவங்களுக்கு நம்ம இதை வந்து கிஃப்ட் ஐட்டமாக கொடுக்கலாம். உட்டிலே வந்து உண்டியல் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல ஹெவி வெயிட்டு, சூப்பராக இருக்குது. செல்ஃபில் வைக்கிற மாதிரி உள்ள க்ரீட்டிங்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் இருக்குது. இதெல்லாமே ஷோகேஸில் வைக்கிறது. அந்த செக்ஷன் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதில் ஃபுல்லாகவே வந்து டெட்டி பியர் செக்ஷன். உங்கள் மகிஷா பாப்பா வீட்லேயுமே 2 டெட்டி பியர் இருக்கு. ஆனால் அவங்க டெட்டி பியரை எடுக்கவே மாட்டாங்க. டெட்டி பியரை பார்த்தாலே பயம், டெட்டி பியரை பக்கத்தில் வந்தாலே ஓடியே போயிடுவா. அவள் சைஸை விட இது ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரே சைஸ் தான், ஆனால் கலர் வந்து டிஃப்ரெண்டாக போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இது நல்லா பெருசாக இருக்குது, பெரிய டெட்டி பியர். இது ஒரு 5 feet இருக்கும், அந்தளவுக்கு நல்ல பெருசாக இருக்குது, சூப்பராக இருக்குது.
வித் லவ்னு போட்டிருக்கு. அழகாக இருக்குது, கலர் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம 7th ஃப்ளோரில் இருக்கோம். இதில் வந்துட்டு லேடிஸ் ப்ளஸ் ஜென்ஸ் ரெண்டுக்கும் இருக்கும் இல்லை. ஷூஸ் ஐட்டம், செப்பல் ஐட்டம், கேஷுவல் செப்பல்ஸ் நம்ம வெளியில் போகிற வெளியில் போட்டு போகிற மாதிரி உள்ளது. அப்புறம் கட் ஷூ அந்த மாதிரி செப்பல் ஐட்டம் எல்லாமே வந்துட்டு நம்ம 7th ஃப்ளோரில் போட்டிருக்காங்க. கேஷுவல் ஜென்ஸு செப்பலும் சரி, லேடிஸ் செப்பல்ஸ் எல்லாமே இருக்குது. குழந்தைங்களுக்கும் ஒரு இருக்குது. ஸ்பெக்ஸ் ஐட்டம் எல்லாமே போட்டிருக்காங்க. என்னென்ன பிராண்டு வேணுமோ எல்லா பிராண்டுமே இதில் இருக்குது. அதுமே ஃபேன்ஸு, ஏர் கூலர் இந்த செக்ஷனும் அதில் இருக்குது. ஃபேனு, ஏசி, மிக்சி கிரைண்டர், இதே இது ஏசி ஐட்டம், அது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷனாக போட்டிருக்காங்க. அது ரெண்டுமே 7th ஃப்ளோரில் தான் இருக்குது. பட்டர்ஃப்ளை கேஸ் ஸ்டவ், ஷூயிங் மிஷின் இருக்குது, பட்டர்ஃப்ளை மிக்சி, என்ன பிராண்ட் வேணுமோ, ப்ரீத்தி உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணுமோ எதனால நீங்கள் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சம்மர் சீசனுங்கிறதுனால இப்போ வந்து ஏசி வந்து நல்ல வெரைட்டியான மாடலில் கொண்டு வந்திருக்காங்க. வந்து விசிட் பண்ணி பாருங்கள், செலக்ட் பண்ணுங்கள். லோ ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏர் கூலரும் இருக்குது, ஏசியும் இருக்குது. இந்த மாதிரி பாத்திரமும் போட்டிருக்காங்க. இது வந்து 8th ஃப்ளோர். இதில் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது. இப்போ இது 9th ஃப்ளோர் வந்திருக்கோம். இதில் வந்துட்டு ஃபர்னிச்சர் ஐட்டம் எல்லாமே போட்டிருக்காங்க. வுட்டு, ஸ்டீலு ரெண்டுமே இருக்குது. பெட்டு, வுட்டன் டேபிள், கிளாஸ் டேபிள், பீரோஸ், கட்டில் எல்லாமே போட்டிருக்காங்க. பெட்டு மெத்த ஃபர்னிச்சர் ஐட்டம் எல்லாமே இருக்குது. வாங்க, வந்து விசிட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் எங்களோட நன்றி. தேங்க்யூ.